தனது மனைவியை காவலர்கள் அவமானப்படுத்தியதாக கூறி கைதி ஒருவர் மரத்தில் ஏறி போராட்டம் நடத்தியதால் திருச்சி மத்திய சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மத்திய சிறையில் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட இலங்கை, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் இலங்கை நாட்டைச் சேர்ந்த கைதி ராஜன் என்பவரை பார்ப்பதற்காக அவருடைய மனைவி அனு அனுமதி கேட்டுள்ளார். ஆனால் அவரை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் கேட்டின் முன் நின்று கொண்டிருந்த காவலர்கள் அனுவை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தன் மனைவியை தரக்குறைவாக பேசியதால் ராஜன் அங்குள்ள மரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து வாசல் கதவுகளை தட்டி கதவை திறக்குமாறு சக கைதிகள் கூச்சலிட்டுள்ளனர். இருந்தும் ராஜன் இறங்கி வர மறுத்துள்ளார். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தினர்.